அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சிக்கன் 65 தான். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதிக கூடுதலான டேஸ்ட்டோட எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் பீஸுகளை நல்லா சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 எலுமிச்சை பழ சாறை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நான் வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சிக்கனில் நல்லா மசாலா ஏறும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலையை பொடியாக நறுக்கிற மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சிக்கன் பீஸ்க்கெலாம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் பீஸ்களை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது சிக்கனை போடுங்க. ஆயில் கம்மியான ஹீட்டாக இருந்தால் உங்களுக்கு சிக்கனில் அதிகமாக எண்ணெய் ஏறிடும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போட்டுங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்கள் சிக்கனை நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் பீஸ்கள் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுன்னு திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறணும்னு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரெடியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் சிக்கனை போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன பீஸாக வேணும்னா கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துப்போம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா ஒட்டாமல் சீக்கிரம் ரெடி ஆகிடும். கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. இந்த சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.